கோவையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் ஹாசன் பந்தய சாலை பகுதியில் உள்ள தாஜ் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள். இல்லத்தரசிகளுக்கு வாக்குறுதிகள் என்று நாங்கள் அறிவித்த பிறகு அறிவித்தவர்கள் நல்லது யார் சொல்லி நடந்தாலும் நல்லது நடக்கிறது என்ற சந்தோஷத்தில் நாங்கள் இருந்திருப்போம். அதையும் கொடுத்த வாக்குறுதியும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு இப்பொழுது மறுபடியும் பிரச்சார நேரம் வரும்பொழுது யார் யாருக்கெல்லாம் வேணும் கேளுங்க, நீங்கள் தான் இல்லத்தரசிகளுக்கு வேணுங்கிறதா சொல்லியாச்சா? இப்போ யார் யாருக்கு வேணும்னு மறுபடியும் விண்ணப்ப படிவங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தேர்தல் நேரத்தில் இரண்டு கழகங்களுமே, யாரோ தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்கிறேன்னு இல்லை, இப்போ அவங்க வந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு பிறகு அதை குப்பை போல் பெருக்கி தள்ளிவிட்டு செய்யும் வர பழைய வியாபாரங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது ஊடகங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஊழலுக்கும் ஊழலுக்கும் நடக்கும் போட்டியைத்தான் நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அந்த விளையாட்டுக்கு வரவில்லை. நாங்கள் கடமை செய்ய வந்திருக்கிறோம். ஊழலுக்கும் ஊழலுக்கும் நடக்கும் போராட்டத்தில் இரண்டு பேரும் விழுந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். எங்கள் பயமெல்லாம் ஊழல் மீண்டும் ஜெயிக்க நீங்கள் உதவியாக இருந்து விடக்கூடாது என்பதுதான். அதை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு சார்பு இருக்கக்கூடாது, நீங்கள் மையமாக இருக்க வேண்டும். அதாவது மக்கள் நீதி மையமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, மையமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதை எனக்கு இருக்கும் கடமை போல் உங்களுக்கும் கடமை இருக்கிறது. தமிழர்களாக இந்தியர்களாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை இது நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லும் ஸ்பீச்சாக சொல்ல நினைக்கவில்லை. எனக்கும் என் கட்சியினருக்கும் தமிழர்களுக்கும் சொல்லும் அறிவுரையாகவே நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ கூட அவங்க வந்து எங்கள் கட்சிக்காரர்களை மிரட்டுவதும் கொஞ்சம் ஒதுங்கிக்கங்களேன் உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் என்று சொல்வதும் பாராட்டு கூட்டங்களாகவே நாங்கள் நினைக்கிறோம். அது எங்களுக்கு கொடுக்கப்படும் பாராட்டுகளாகவே நாங்கள் நினைக்கிறோம். இது நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு என்னன்னா, இப்போ கூட நான் கூட்டத்தில் பேசிட்டு வந்தேன், எங்கெங்கெல்லாம் வெற்றி பெறுகிறீர்களோ அங்கே எல்லாம் நல்ல ஒரு கோட்டைக்கான ஆரோக்கியமான நேர்மையான அரசியலுக்கான கோட்டைக்கான அஸ்திவாரத்தை நீங்கள் தான் வடிவமைக்க வேண்டும் என்று என் வேட்பாளர்களிடம் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன். இதுதான் என் வேண்டுகோள். என்னை பார்த்து அடிக்கடி இப்போ அவர்களுடைய நவீன யுக்தி ஒன்று, அசட்டுத்தனமான குழந்தைத்தனமான யுக்தி, இந்த கமல்ஹாசனுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்புறம் மோடி ஜெயிச்சிருவார். மோடி ஜெயிக்கவா நான் இங்கே வேலைக்கு வந்தேன். மோடி ஜெயித்தாலும் தோற்றாலும் எனக்கு அதை பற்றி தமிழகம் ஜெயிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. அவர் எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்கான யுக்தியெல்லாம் அவர் வச்சிருக்காரு. அந்த யுக்தியெல்லாம் பலிக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆசையை தவிர அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் செய்ய மாட்டேன். ஏன்னா பி டீம்னு சொல்லி பார்த்தாங்க, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இப்படியெல்லாம் வீடு வீடாக போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவர் வந்தால் மோடி வந்துடுவார். மோடி எப்படிங்க கவுன்சிலர் ஆவார்? அவர் பிஎம்ஓ உட்காந்துட்டு இருக்காருங்க, அவர் கவுன்சிலர் போட்டிக்கு வருவார்னு நினைத்திட்டு இருக்காங்க. கவுன்சிலர் போட்டிங்கிறது நாம் நாட்டுக்காக நம் வீட்டுக்காக செய்யும் வேலை. அதில் வந்து அவங்கெல்லாம் பார்த்து என்ன நடக்குது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர இதுக்கு அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. கோவையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பேசினார். அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம்.